குருசைட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற சிலுவை யுத்தம் பற்றி உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிலுவை யுத்தம் குருவான காலச்சூழல் பற்றியும் அந்த யுத்தம் குருவான பின்னணி பற்றியும் சிலுவை யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காரணம் பற்றியும் கடந்த பாகத்தில் விரிவாக பார்த்திருந்தோம். ஜெருசலேமை கைப்பற்றுவதற்காக கிறிஸ்தவ உலகம் சுமார் 200 நூற்றாண்டுகளாக மேற்கொண்ட ஒரு வரலாற்று சம்பவம் தான் இந்த சிலுவை யுத்தம். சிலுவை யுத்தம் 1, சிலுவை யுத்தம் 2 என்று சுமார் 10க்கும் அதிகமான எண்ணிக்கைகளில் நடைபெற்ற சிலுவை யுத்தங்களால் வெறுமனே இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டார்கள் என்று கூறிவிட முடியாது. இஸ்லாமியர்களுடன் சேர்த்து சில சிலுவை யுத்தங்களில் யூதர்களும் அழிக்கப்பட்டார்கள். சில இடங்களில் கிறிஸ்தவர்களும் கூட அழிக்கப்பட்ட சம்பவங்களும் இந்த சிலுவை யுத்தத்தின் பக்கங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜெருசலேமை இஸ்லாமியர்களிடம் இருந்து மீட்பதற்காகவென்று கிறிஸ்தவ உலகினால், குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையினால் ஆரம்பிக்கப்பட்ட சிலுவை யுத்தம் காலப்போக்கில் தனது குறிக்கோள்களை மாற்றிக்கொண்டு எப்படி எப்படியெல்லாம் திரும்பியது, என்ன என்னவெல்லாம் செய்தது என்பது பலரும் அறிந்து கொள்ள விரும்பாத, பேசுவதற்கு தயக்கம் காண்பிக்கின்ற ஒரு இருண்ட வரலாறு. அந்த வரலாற்றின் சில மறைக்கப்பட்ட பக்கங்களையும் கூட இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் முடிந்த அளவு நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாமியர்கள் வசம் இருந்த ஜெருசலேமை மீட்க வேண்டுமென்று போப்பாண்டவரிடம் இருந்து கிறிஸ்தவ உலகிற்கு விடுக்கப்பட்ட அழைப்பு மிகப்பெரிய எழுச்சியை ஐரோப்பாவில் ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக பிரான்சில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெருசலேமை மீட்க வந்த புனித பயணத்திற்கு தம்மை ஒப்படைக்க முன் வந்திருந்தார்கள். ஒரு யுத்தம் என்றால் திட்டமிடல் அவசியம், பயிற்சிகள் அவசியம், எதிரியின் பலம் பலவீனம் பற்றிய கணிப்பீடுகள் அவசியம், யுத்தத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தொடர்ச்சியான வழங்கல்கள் அவசியம். இவை அத்தனையுமே ஒரு யுத்தத்திற்கான அடிப்படை தயார்படுத்தல்கள். யுத்தத்தை நடத்துவதற்காக இப்படியான ஏற்பாடுகளை ஐரோப்பாவின் அரசர்கள் செய்து கொண்டிருக்க, உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தொகுதி மக்கள் பொறுமை இழந்த நிலையில் தன்னிச்சையாகவே ஜெருசலேமை மீட்க புறப்பட்டு விட்டார்கள். கடவுள் அழைக்கின்றார், அவரை அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று பீட்டர் என்கின்ற பாதிரியார் கூற, அவரை பின்பற்றி சுமார் 20,000 முதல் 40,000 பேர் வரை வாள், ஈட்டி, கொல்லு, தடி, மண்வட்டி போன்ற ஆயுதங்களுடன் ஜெருசலேமை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். ஜெருசலேமை மீட்கவென்று மக்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த பயணத்துடன் ஆரம்பமானது 1வது சிலுவை யுத்தம். முதலாவது சிலுவை யுத்தத்தில் கலந்து கொண்ட பெருமளவிலான பொதுமக்களை கொண்ட சிலுவை வீரர்களிடம் மிதமிஞ்சிய கடவுள் பக்தி இருந்தது. கடவுள் தங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. கடவுளுக்காகவென்று தாம் செய்யும் காரியங்கள் அத்தனையுமே புனிதமான காரியங்கள் என்பதுடன் தமக்கு வெற்றியை நிச்சயம் கடவுள் தருவார் என்ற உறுதியும் இருந்தது. ஆனால் யுத்தம் என்று வந்தபோது, அதுவும் கட்டுக்கோப்பான இஸ்லாமிய படைகளை களத்தில் சந்தித்த போதுதான், பயிற்சியும் போராடும் திறனும் வியூகம் வகுக்கும் வல்லமையும் வழிநடத்தும் வல்லமையும் ஒரு யுத்தத்தில் இன்றியமையாத அம்சங்கள் என்பதை களமுனைகள் அவர்களுக்கு புரிய வைத்தன. மக்களின் சிலுவை போர் என்ற பெயரில் ஆரம்பமான 1வது சிலுவை யுத்தம் யூதர்களை அழிப்பதிலேயே ஆரம்பமானது. இயேசு கிறிஸ்து என்ற தமது கடவுளை யூதர்களே கொலை செய்தார்கள் என்ற கோபத்தை அவர்கள் முதன் முதலில் யூதர்கள் மீதே வெளிப்படுத்தி இருந்தார்கள். வெய்ம்ஸ், வார்மஸ் போன்ற யூத குடியிருப்புகளை ஆக்கிரமித்த அந்த சிலுவை வீரர்கள் சுமார் 5,000க்கும் அதிகமான யூதர்களை கொலை செய்து அவர்களது பொருட்களை கொள்ளையடித்து தமது சிலுவை யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். ஜெருசலேமை மீட்கும்படியாக தாங்கள் மேற்கொண்ட பயணத்திற்கான நிதியையும் யூதர்களிடம் இருந்தே பலவந்தமாக அவர்கள் திரட்டியும் கொண்டார்கள். 1996 நடுப்பகுதியில் பெருமளவு சாதாரண மக்களை கொண்ட சிறுவை வீரர்கள் ஜெருசலேமை மீட்க கிழக்கை நோக்கிய தமது பயணத்தை ஆரம்பித்தார்கள்.
புனித பயணம் என்ற பெயரில். யார்படுத்தலோ கட்டுக்கோப்போ எதுவும் இல்லாமல் அவசரகதியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பயணம் ஹங்கேரியை அடைந்த போது உணவுக்காக கிறிஸ்தவர்கள் மீதே தாக்குதல் நடத்தும் அளவிற்கு கீவிரமாக போயிருந்தது அந்த சிலுவை பயணம். கான்ஸ்டான்டினோபிளை சிலுவை வீரர்கள் அடைந்த போது அவர்களை தனது நகரத்திற்குள் உள்வாங்காமல் அவசர அவசரமாக இஸ்லாமிய பிரதேசங்களுக்குள் அவர்களை அனுப்பி வைத்தார் பைசாந்திய பேரரசர். யுத்த அனுபவமும் தயார்படுத்தல்களும் இல்லாது அரபு தேசங்களுக்குள் நுழைந்த சிலுவை வீரர்கள் இஸ்லாமிய படைகளின் அதிரடி தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் தடுமாறி பரத்த இழப்புகளுடன் படுதோல்வியை சந்தித்தார்கள். பல்வேறு அழிவுகளுக்கும் சிதைவுகளுக்கும் அந்த சிலுவை வீரர்கள் உள்ளானார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க ஐரோப்பாவின் பெருவல்யம் வாய்ந்த சில படை தலைவர்கள் அரசர்கள் தலைமையில் மற்றொரு தொகுதி சிலுவை வீரர்கள் ஜெருசலேமை கைப்பற்றவென்று புறப்பட்டார்கள். அந்த சிலுவை வீரர் படையணிகள் நன்கு பயிற்சி பெற்ற கட்டமைக்கப்பட்ட படை வீரர்களை தனதாக கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலியமான பிரெஞ்சு பிரபுவான காட்ஃப்ரி ஆஃப் பொலியோங், பிரான்ஸ் அரசரின் சகோதரரான ஹியூக் ஆஃப் ஃபெர்மாண்டாய்ஸ், மற்றொரு முக்கிய தளபதியான ராபர்ட் ஆஃப் லெனாண்டஸ், நோமண்டி இளவரசரான ராபர்ட் ஆஃப் நோமண்டி, சிறந்த போர் தளபதிகள் என்று பெயர் பெற்ற ஸ்டீஃபன் ஆஃப் பிளாய்ஸ், ரெய்மண்ட் ஆஃப் டாய்லாஸ், தென்னித்தாலியின் அரசரான பொஹெமண்ட் ஆஃப் டெராண்டோ, இதுபோன்ற தலை சிறந்த தளபதிகள் தலைமையில் மிகப்பெரிய சிலுவை படை ஜெருசலேமை கைப்பற்ற புறப்பட்டது. பல்வேறு திசைகளூடாகவும் பயணம் செய்த கிறிஸ்தவ படையணிகள் கான்ஸ்டான்டினோபிளை அடைந்து அணிவகுத்து நின்றன அரபு தேசத்திற்குள் நுழைய தயாராக. சுமார் 60,000 முதல் 70,000 சிலுவை வீரர்கள் அந்த படையணியில் இருந்ததாக கூறப்படுகின்றது. பைசாந்திய பேரரசின் ஒரு தொகுதி படை வீரர்களையும் இணைத்துக் கொண்டு ஜெருசலேமை நோக்கிய தமது பயணத்தை ஆரம்பித்தார்கள் சிலுவை வீரர்கள். இஸ்லாமிய படைகளால் வரக்கூடிய எப்படியான ஆபத்துக்களையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையுடன் பைசாந்திய நிலப்பரப்பை கடந்து அனட்டோலியாவுக்குள் நுழைந்த சிலுவை வீரர்கள் சற்றுமே எதிர்பாராத ஒரு சங்கடத்தை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. சங்கடம் என்று கூறுவதை விட கடுமையான ஒரு சவால் அல்லது மிக மோசமான ஒரு ஆபத்து என்றும் அதனை குறிப்பிடலாம். அனட்டோலியாவுக்குள் நுழைந்த சிலுவை வீரர்களுக்கு பாலைவனம் என்பதும் பாலைவன வெப்பம் என்பதும் புதியதொரு அனுபவமாகவே இருந்தது. அவர்களால் அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன செய்வது என்றும் தெரியவில்லை. தாகத்தால் வறண்டுவிட்ட நா, மயக்கமடைய வைக்கும் வெப்பம், பாலைவன புயல், இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாலைவனத்தில் திடீர் திடீரென்று தோற்றி தாக்குதலை நடத்திவிட்டு மறைந்துவிடும் துருக்கிய வீரர்களின் அதிரடி தாக்குதல்களை சமாளிப்பதென்பதும் சிலுவை வீரர்களை பொறுத்தவரையில் புதியதொரு கசப்பான அனுபவமாகவே இருந்தது. சிலுவை வீரர்களின் முதலாவது வெற்றி என்பது நிகாயா என்ற இடத்தை கைப்பற்றியதில் ஆரம்பமானது. பாலைவனத்தில் அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள் முழுவதிலும் இஸ்லாமிய படைகளின் எதிர்ப்புகள் மிக பலமானதாக இருந்தது. பாலைவன சண்டைகளிலும் திடீர் அதிரடி தாக்குதல்களிலும் பதுங்கியிருந்து தாக்குவதிலும் மிக மிக கைதெறிந்தவர்களாக இருந்த இஸ்லாமிய படைகளை சமாளிப்பதென்பது சிலுவை வீரர்களுக்கு மிகுந்த சவாலாகவே இருந்தது. பொதுமக்களின் ஆதரவும் சிலுவை வீரர்களுக்கு துளியும் இருக்கவில்லை. ஒரு ஆக்கிரமிப்பு படையாக சிலுவை வீரர்கள் பாலைவனத்தில் வைத்த ஒவ்வொரு அடியும் அவர்களுக்கு மிகுந்த சவால்கள் நிறைந்ததாகவே இருந்தன. ஏராளமான சண்டைக்களங்கள், புது புது விதமான வியூகங்கள், வெற்றிகள், பின்னடைவுகள், இழப்புகள். சிலுவை யுத்தத்தின் சண்டைக்களங்கள் பற்றி விரிவாக பேச புறப்பட்டால் அதற்கு பல பாகங்களை நாங்கள் ஒதுக்கியாக வேண்டும். சிலுவை வீரர்கள் மேற்கொண்ட புனித பயணத்தின் பிரதான இலக்காக இருந்த ஜெருசலேமை அடைவதற்கு முன்னர் இருந்த துருக்கியின் மிக முக்கிய கோட்டையான அந்தியோக் பட்டண முற்றுகையும் அதில் அவர்கள் பெற்ற வெற்றியையும் பற்றி பதிவு செய்துள்ள கிறிஸ்தவ வீரர்கள் கடவுள் தங்களுக்கு தந்த வெற்றி என்று அதனை அடையாளப்படுத்துகின்றார்கள். தங்களுடைய படைப்பலம், தாம் வகுத்த வியூகங்கள்,
தங்களுக்கு வந்து சேர்த்த உதவிகள் அனைத்தும் பிரயோசன பெற்று போயிருந்த நிலையில் கடவுள் அவர்களுக்கு அற்புதமாக உதவி செய்து மிகப்பெரிய ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றி தாங்கள் அந்த வெற்றியை பெறுவதற்கு வழிவகுத்ததாக அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். சிலுவை யுத்தத்திற்கான போப்பாண்டவரின் அறிகூவல் இடம்பெற்று சரியாக 2 வருடங்களின் பின்னர் அந்தியோக் பட்டணத்தை முற்றுகையிட்டிருந்தார்கள் சிலுவை வீரர்கள். அந்தியோக் பட்டணம் என்பது மிகப்பெரிய பட்டணம். பலம் வாய்ந்த கோட்டையை தனதாக கொண்ட ஒரு பட்டணம். முழு பட்டணத்தையும் சுற்றி வளைத்து முற்றுகையிட சிலுவை வீரர்கள் தரப்பில் ஆளணிவளம் போதாமல் இருந்தது. கோட்டையை சூழ முகாம் அமைத்து தங்கியிருந்தார்கள் சிலுவை வீரர்கள். குளிர்காலம் வந்தபோது பசியும் சேர்ந்து அவர்களை தாக்கியது. குதிரைகள் படை வீரர்கள் பட்டினியால் இறக்க ஆரம்பித்தார்கள். சிலுவை வீரர்களுக்கு அழைப்பு விடுத்த பைசாந்திய பேரரசு சிலுவை வீரர்களுக்கு உதவ மறுத்து தனது கதவுகளை இறுக அடைத்துக் கொண்டது. மாதக்கணக்கான முற்றுகை, உணவு கையிருப்பு முடிந்து பட்டினிச்சாவை எதிர்கொண்ட நிலையில் ஐரோப்பாவில் இருந்து கடல் வழியாக வந்து சேர்ந்த ஆளணி மற்றும் உணவு வழங்கல்கள் காரணமாக கோட்டை வாசல்களை உடைத்துக் கொண்டு உள் நுழைந்தார்கள் சிலுவை வீரர்கள். அதுவரை தாங்கள் எதிர்கொண்ட கஷ்டங்கள் வேதனைகள் அத்தனையையும் அந்த பட்டணத்தில் வாழ்ந்து வந்த அப்பாவி முஸ்லிம்கள் மீது இரக்கமின்றி வெளிப்படுத்தினார்கள் சிலுவை வீரர்கள். கண்களில் பட்டவர்கள் அத்தனை பேரையும் வெட்டி கொலை செய்தார்கள். மக்களின் இருப்பிடங்களுக்கு தீ வைத்து அவர்களை அழித்து தமது வெற்றியை கொண்டாடினார்கள். அந்தியோக் பட்டணம் இஸ்லாமியர்களின் கரங்களை விட்டுச் சென்றால் ஜெருசலே மாத்திரமல்ல முழு அரேபியாவுக்குமே ஆபத்து என்று உணர்ந்த துருக்கி கூர் பூக்கா என்ற படைத்தலைவரின் தலைமையில் மிகப்பெரிய படையை அந்தியோக் பட்டணத்துக்கு அனுப்பி வைத்தது. கிறிஸ்தவர்களின் கரங்களுக்குள் விழுந்துவிட்டிருந்த அந்தியோக்கை ஒற்று கேட்டது துருக்கியின் மிக பிரமாண்டமான படை. மறுபடியும் பட்டினி, மறுபடியும் தனிமை, மறுபடியும் மரணங்கள். கிட்டத்தட்ட ஒரு பொறிக்குள் சிக்கிய நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் சிலுவை வீரர்கள். தங்களுடைய கதை முடியப் போகின்றது என்று ஒவ்வொரு சிலுவை வீரனும் உறுதியாக நம்பினார். தம்மை சுற்றி வளைத்து விட்டுள்ள துருக்கியின் மிக பிரமாண்டமான படையினால் தாங்கள் வெட்டுண்டு மடியப் போகின்றோம் என்று சிலுவை வீரர்கள் உறுதியாக நம்பியிருந்த நிலையில்தான் ஒரு அதிசயமான பொருளை அந்தியோக் பட்டணத்தில் கண்டெடுத்தார்கள் சிலுவை வீரர்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவரது விலாவில் குத்தப்பட்ட ஈட்டி என்று அவர்கள் நம்பிய ஒரு ஈட்டியை அங்கு அவர்கள் கண்டெடுத்தார்கள். கடவுள் தமக்கு வழங்கிய ஒரு அற்புத அடையாளம் என்று அதனை சிலுவை வீரர்கள் உறுதியாக நம்பினார்கள். தங்களை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வதற்காக கடவுள் தங்கள் கரங்களில் தந்த ஒரு ஈட்டி என்றே அதனை அவர்கள் உளப்பூர்வமாக நம்பினார்கள். மறுபடியும் உற்சாகம் பெற்றார்கள். அவர்களது புனித பயணம் பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு மறுபடியும் உதித்தது. கடவுள் தங்கள் வெற்றிக்கு கட்டளையிட்டு விட்டதாகவே அவர்கள் உணர்ந்தார்கள். உணவில்லாமல், ஆயுதங்கள் போதாமல், தெம்பில்லாமல், வெறும் கடவுள் நம்பிக்கையை மாத்திரம் தமதாக கொண்டு போராடத் துணிந்த கிறிஸ்தவ வீரர்கள் மிகப்பெரிய துருக்கிய படைகளை வெற்றி கொண்டார்கள். துருக்கிய படைகளை வெற்றி கொண்டது மாத்திரமல்ல, துருக்கிய குடியிருப்புகளையும் தேடித்தேடி சென்று அழித்தார்கள். அவர்களது வெற்றி பயணம் ஜெருசலேமை நோக்கி மறுபடியும் தொடர்ந்தது. நீண்ட முற்றுகை, பல்வேறு தந்திரோபாயங்கள், கடுமையான சண்டை, இவைகளைத் தொடர்ந்து 1099 ஜூலை 15 ஜெருசலேமை கைப்பற்றினார்கள் சிலுவை வீரர்கள். சுமார் 400 வருடங்களின் பின்னர் ஜெருசலேம் மறுபடியும் கிறிஸ்தவர்கள் கரங்களில் வீழ்ந்தது. ஜெருசலேம் முற்றுகை என்பது பூரியல் வரலாற்றில் இன்றைக்குமே ஆச்சரியத்துடன் பார்க்கப்படுகின்ற முக்கியமான ஒரு சண்டைக்களம். ஜெருசலேம் வெற்றியைத் தொடர்ந்து சிலுவை வீரர்களால் ஜெருசலேமில் வசித்து வந்த இஸ்லாமியர்கள் அழிக்கப்பட்ட சம்பவம் இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகால் வெட்கத்துடன் அணுகப்படுகின்ற ஒரு வரலாற்றுக்கரை.
சிலுவையை சுமந்தபடி நடைபெற்ற ஜெருசலேம் முற்றுகை பற்றியும், உலகிற்கு அமைதியை போதித்த இயேசுவின் பெயரால் அங்கு இடம்பெற்ற இன அழிப்பின் ரத்தம் தோய்ந்த பக்கங்கள் பற்றியும் அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.